அருள்மிகு ஸ்ரீ தேவி முத்தாரம்மன் ஆலயம் செருப்பாலூர். இந்த திருக்கோவில் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. செருப்பாலூர் என்று அறியப்படும் இந்த திருத்தலம் சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக இலுப்பை மரங்கள் மற்றும் பெரும் முட்புதர்களும் அடர்ந்து ஒரு காட்டுப்பகுதியாக காட்சியளித்துக் கொண்டு இருந்தது. அந்த காலத்தில் இந்த பகுதியில் மக்கள் குடியிருப்பு மிகவும் குறைவாகவே இருந்ததாம். அந்த காலகட்டத்தில் தம்புரான் என்ற திருமேனியும் பூதத்தான் சுவாமியும் நடை பயணமாக செருப்பாலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது இலுப்பை மரங்களின் நிழலும் அங்கு வீசிய காற்றும் அவர்களுக்கு இதமாக இருந்தது. அந்த சுகத்தில் மயங்கிய அவர்கள் அங்கு இருந்த ஒரு இலுப்பை மரத்தின் அடியில் கிழக்கு நோக்கி அமர்ந்தனராம். சில வருடங்கள் கழிந்தது. அந்த பகுதி மக்கள் தம்புரான் சுவாமி அமர்ந்திருந்த இடத்தை வழிபடத் தொடங்கினார்களாம். கால மாறுதல்களில் மக்கள் பசி பட்டினியாலும் நோய் நொடிகளாலும் மடிந்து கொண்டு இருந்தார்கள். இந்த நேரத்தில் ஈச்சன்காடு என்ற இடத்திலிருந்து முத்தாரம்மன் தேவியும் தேவனும் செருப்பாலூர் பகுதிக்கு வந்திருந்தனர். அந்த இடத்தில் அமைந்திருந்த இலுப்பை மரங்கள் சூழ்ந்த இயற்கையின் வனப்பு தேவியை மனம் மகிழச் செய்தது. தாங்களும் அங்கே சற்று இளைப்பாறிவிட்டு செல்லலாம் என்று கருதி முத்தாரம்மன் தேவியும் தேவனும் அங்கே சற்று ஓய்வெடுத்துக் கொண்டார்கள். அப்பொழுது இந்த பகுதி மக்கள் படும் வேதனைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் கண்டு இந்த பகுதி மக்களுக்காகவே செருப்பாலூரில் குடியமர்ந்து அருள் செய்ய திருவுள்ளம் கொண்டார்கள். அதன்படி அந்த இடத்தை தேர்வு செய்து வடக்கு நோக்கி அமர்ந்தனர். அன்றிலிருந்து முத்தாரம்மன் தேவியை
இந்த பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் அக்கம் பக்கத்து ஊர்களிலிருந்தும் வந்து வழிபடத் தொடங்கினார்கள். இப்படி அவர்கள் வழிபட வழிபட அவர்களின் நோய் நொடிகளும் கஷ்ட நஷ்டங்களும் படிப்படியாய் விலகத் தொடங்கினவாம். மக்கள் தங்கள் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். செருப்பாலூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் தேவிக்கு தமிழ் வருடங்களில் வரும் பங்குனி மாதத்தில் 5 நாட்கள் திருவிழா மிக விமரிசையாக நடைபெறுகிறது. அந்த திருவிழா காலத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் ஊர் மக்கள் தரிசிக்க வேண்டி அம்மனை ஊர்வலமாக அழைத்து வருவார்கள். இது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. We'll be right back.
பெரியவர்களின் மேற்பார்வையில் அருள்மிகு முத்தாரம்மன் தேவிக்கு தினசரி பூஜைகளும் முறையாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முத்தாரம்மன் தேவியின் அருகில் ஒரு சாதாரண மண் புற்று தோன்றியது. அதனை கண்ட பூஜை செய்யும் பூசாரி அந்த சிறிய மண் புற்றை உடைத்து எரிந்தார். மீண்டும் அதே இடத்தில் மண் புற்று உருவானது. மீண்டும் பூசாரி அந்த புற்றை உடைத்தார். மீண்டும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதே இடத்தில் மூன்றாவது முறையாக மண் புற்று தோன்றியது. அந்த புற்று ஒரு யானையின் முகம் போல் பூசாரிக்கு தோன்றியது. பூசாரி உடனே ஊர் பெரியவர்களை அழைத்து விஷயத்தை சொன்னார். தெய்வ பிரசன்னம் பார்க்கப்பட்டது. அப்பொழுதுதான் அந்த மண் புற்றில் விநாயக பெருமான் எழுந்தருளி இருப்பதாகவும் அவருக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று தெரிய வந்தது. உடனடியாக அந்த இடத்தில் விநாயக பெருமானுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. முறையாக பூஜைகளும் நடத்தப்பட்டு வந்தது. ஒரு சமயம் அந்த பகுதி மக்களை வைசூரி என்னும் ஒரு கொடிய நோய் தாக்கி பாடாய்படுத்தியது. மக்கள் மிகவும் வேதனையும் கவலையும் கொண்டு இருந்தனர். அன்றைய நிர்வாகிகளும் ஊர் மக்களும் ஒன்று திரண்டு முத்தாரம்மன் தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல வழியை காட்டும்படி வேண்டிக் கொண்டனர். அம்மனை வழிபட்டு முறையிட்ட 8 தினங்களில் நோயின் தீவிரம் குறையத் தொடங்கியது. அதே சமயம் முத்தாரம்மன் கோவிலின் தேவைக்கு தண்ணீர் எடுக்கும் கிணறு தானாக மூடிவிட்டது. மீண்டும் தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டது. அதன்படி அந்த ஊர் மக்களின் வைசூரி நோயை தீர்த்த அம்மன் அதனை அந்த கிணற்றில் இறக்கிவிட்டு அந்த கிணற்றை மூடிவிட்டதாக தெரிந்தது. இந்த அற்புதத்தை கண்ட மக்கள் செருப்பாலூர் ஸ்ரீ முத்தாரம்மன் தேவியின் சக்தியை முழுவதுமாக அறிந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்களையும் அவளிடமே செய்து கொண்டார்கள். தேவ பிரசன்னத்தின்படி தேவியின் அமைவிடத்திற்கு மேற்கு பாகத்தில் இன்னொரு கிணறு தோண்டப்பட்டது. மாடன் சுவாமியும் லட்சுமி அம்மனும் தனித்தனியாக குடியமர்த்தப்பட்டு பூஜைகள் செய்வதுடன் சுவாமிக்கு முறையாக பூஜை செய்ய வேண்டும் என்று தெளிவானது. Thank you.
இப்படியாக நித்திய பூஜைகள் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு தேவ பிரசன்னத்தில் அம்மன் அருள் வாக்கு தந்தாளாம். அதன்படி அம்மனுக்கு ஆடு கோழி போன்ற உயிரினங்கள் பலி கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று தெளிவுபடுத்தப்பட்டது. அன்றிலிருந்து ஆடு கோழி போன்ற உயிரினங்கள் பலி கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். அன்று முதல் செருப்பாலூர் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் சுத்தமான சைவ வழிபாடுகள் மட்டுமே நடந்து வருகின்றன. இந்த திருக்கோவிலின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று கூடி 1989 ஆண்டு திருப்பணிகளை மேற்கொண்டார்கள். சில பிரதிஷ்டைகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவிலின் முன்பக்கம் இருந்த ஓட்டு மண்டபத்திற்கு பதிலாக ஒரு பெரிய மண்டபத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நிர்வாகிகள் மற்றும் ஊர் மக்கள் அதற்கான வசூலை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை கட்டி முடித்தார்கள். மீண்டும் 1997 ஆண்டு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கலச பூஜையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செருப்பாலூர் என்ற இந்த ஊருக்கு இன்னொரு ஆன்மீக விளக்கமும் அளிக்கப்படுகிறது. அதன்படி முன்னொரு காலத்தில் இந்த ஊருக்கு நடை பயணமாக வரும் யாத்ரீகர்களுக்கு செருப்பும் பாலும் கொடுத்து உபசரித்து வந்தனர் என்பதால் இந்த ஊருக்கு செருப்பாலூர் என்ற பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். இந்த திருத்தலம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள குலசேகரம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, அவனையே சரணடைவோம், அருள் பெறுவோம்.